ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்மணக்கும் தேனி சுவை. நம்ம இன்னைக்கு ஒரே ப்ரிப்பரேஷனில் ரெண்டு கார வகைகள் நம்ம செய்யலாம். தீபாவளிக்கு இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன், வீடியோ தான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். கால்படி உலகில் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கால் கிலோ இருக்கும். அந்த ஆளாக்கள்லேயே வந்துட்டு கால் பகுதி மட்டும் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் அரை டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்காங்க. அப்புறம் அந்த முறுக்கு புளிகிற அந்த இதில் வந்துட்டு பெரிய கண் வச்சது இருக்கும், அந்த மூணு கண் வச்சது, அதில் அதை சேர்த்து இந்த மாவை சேர்த்து எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்துட்டால் நம்மளுக்கு காரா சேவ் ரெடி ஆயிரும். பாருங்கள், எண்ணெயில் லைட்டாக நான் வந்து அதை சுற்றி சுற்றி விடுறேன். ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினதும் நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. அந்த வீட்டில் அந்த சிறுக்கண்ணி அந்த மாதிரி குச்சியாக இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் திருப்பி விட்ருங்க. அடுப்பு வந்து எண்ணெய் காய வரைக்கும் ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இந்த இது பிழிஞ்ச உடனே சிம்மில் வச்சு விட்ருங்க, ஏன்னா உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் சிம்மில் வச்சு பொறிச்சிடுங்க. இந்த இது சேவ் எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்குன்னா, அந்த எண்ணெயில் இருக்க அந்த பபுள்ஸ்லாம் அப்படியே அடங்கிரும். அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அதாவது நல்லா அடங்கி கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு நீங்கள் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி போட்டுடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்காங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உடச்சி போட்டு வச்சுக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்தும் இதே மெத்தடில் தான் நம்ம அடுத்த கார வகையும் செய்ய போகிறோம். இதே இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம புளியிறது மட்டும் சின்ன சின்ன கண் வச்சதில் வச்சு நம்ம புளிவோம். ஆனால் ரெண்டு வேறு ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு. என்னோடய குட்டி பையன் தான் அதை உடச்சி போடுவேன்னு சொல்லிட்டு உடச்சி போடுறான். அடுத்ததான் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கும் அதே மாதிரி கடலை மாவு கால் கிலோ, அதாவது கால்படி எடுத்துக்கிறேன். அதுலேயே கால் பங்கு வந்து அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்காங்க, மஞ்சள் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கடுத்து ஓமம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் ஜாரில் சேர்த்துருக்கேன். இது வெறுதாக மட்டும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்சியில் வந்து ஒரு அடிச்சு எடுத்துக்காங்க. அதாவது சின்ன சின்னதாக ஆற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த சார் இறங்கும். இதை நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாவுக்கு நம்ம பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் பிசைஞ்சு எடுத்துக்காங்க. நம்ம மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோன்னா நல்லா இந்த மாதிரி கலர் வந்துடும். அப்புறம் அதே ஆளாக்கில் அந்த சின்ன சின்ன கண்ணு வச்சது இருக்கும் இல்லையா, முறுக்கு புளிகிறதுல, அதில் போட்டு இதே மாதிரி நம்ம சேவ் எதே எப்படி போட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் புளிஞ்சு நீங்கள் எடுத்துக்காங்க. இது வந்து ஓமப்பொடி வந்து டக்குன்னு வெந்துடும். அதனால் வந்து ரொம்ப நேரம் அது அளவுக்கு கார சேவ அளவுக்கு நீங்கள் வேக விட வேண்டியதில்லை. டக்குன்னு போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போட்டு டக்குன்னு எடுத்துருங்க. பாருங்கள், இது ஒரு வாட்டி போட்டு எடுத்தது தான் மூணு லேயராக வந்துருக்கு பார்த்தீங்களா. இது அப்படியே நம்ம நொறுக்கினீங்க அப்படின்னா ஓமப்பொடி தயார். வாங்க நொறுக்கலாம். அவ்வளோதாங்க, ஓமப்பொடி தயாராகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து அதே எண்ணெயில் எல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு அதை புரிய விட்டு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இதுலேயும் சேர்த்துக்கலாம், அதேமாதிரி காரசேவிலையும் சேர்த்துக்கலாம்.
பாருங்க, ஒரே இன்க்ரீடியன்ஸில் நம்மளுக்கு ரெண்டு கார வகைகள் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் உடம்புக்கும் நல்லது. கடையில் வாங்குறது எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்றது தெரியாது. மொத்தமே ஹாஃப் அன் அவர் மட்டும்தான் ஆகும். கலர்ஃபுல்லான ஒரு இரண்டு கார வகைகள் ரெடி ஆயிடுச்சு. இந்த கார வகைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் மணக்கட்டும் தேனி சுவையின் சமையல். தேங்க்யூ.